இளமையும் வந்து நடிகிறது படத்துக்கு ரஜினியும் கமலையும் போடணும் அப்படின்னு நீங்களும் வாசு சார் தான் சொன்னீங்களா? ஆமா. எப்படி அப்படி ஒரு தைரியம் இருந்துச்சு சார்கிட்ட போயிட்டு காஸ்டிங் பத்தி பேச? தைரியம் இல்ல, நாங்க சொன்னோம் சார் இது கதை நல்லா இருக்கு சார், ரொம்ப யூத் இதாக இருக்கு. இப்போ வந்து கமல்ஹாசன் ஒரு அந்த கமல்ஹாசன் எனக்கு கமல்ஹாசன் அவருக்கு சொல்ல முடியாது, கமல்ஹாசன் நல்லா நடிச்சிட்டு இருக்கார் சார், அவர் வந்துட்டு இருக்காரு. அதுமாதிரி ரஜினி ஒரு புது பையன் வந்திருக்காரு சார், ரொம்ப சூப்பராக பண்ணுறார், எல்லாத்துக்கும் ரொம்ப போனா இருக்கு, கேள்விக்கெல்லாம் ரொம்ப அற்புதமாக பண்ணுறாரு. யார் யார் ரஜினி அப்படின்னு கவலையாக அவருக்கு தெரிஞ்சிருக்கு. ராஜா இளையராஜா ஒரு ரொம்ப சூப்பர் ஹிட்டாக போயிட்டு இருக்கு சார், சாங்ஸு ரொம்ப நல்லா வந்துட்டு இருக்காரு. அவர் நம்ம போய் வெளியே போங்க, ரெண்டு பேரும் நானும் எம்எஸ்சி எத்தனை வருஷமாக பழக்கம் நீங்கள் புதுசாக வந்து நடுவர் வந்து ஏதோ ராஜான்னு ஒரு ஆளுங்க சொல்லி போங்க அப்படின்னு தோந்திட்டார். ரொம்ப சாதாரண ஃப்ரெண்ட்ஸு, ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். அது எப்படி நீங்கள் திடீர்னு வந்து சட்டையை மாற்றினார் சட்டையை போயிருக்கோம், ஏதோ ஒன்று அமர பார்க்க போகிறோம், திடீர்னு ஒருத்தர் வந்து காஸ்டியூம் வந்து காஸ்டியூம் எடுத்தார், புதுக்கிய காஸ்டியூம் எடுத்து டேரக்டர் போயிட்டு சொன்னார் சார். நாங்கள் அமர கூப்பிட்டேன்னா ஏன்னா ஏதோ காஸ்டியூம் எடுக்காங்க. ஆமாம் அண்ணா, இந்த படத்துக்கு இல்லைல்ல மத்தியானம் ஷூட்டிங். மருதான் ஒரு கேரக்டர் வந்து சாதாரண ஒரு இடத்துலேருந்து வந்து பெரிய தலைவர் ஆகி அவனோட எண்டு என்ன ஆகுதுங்கிறது தான் கதை. நீங்கள் ஆக்டிங்கில் வந்து எனக்கு நீங்கள் சொன்னீங்க மேகி மந்தன காமராஜன்னா சொன்னீங்க, பட் எங்களுக்கு உங்களை வந்து வேற ஒரு இடத்துல இப்படி சுழல் வெப்சீரிஸ் நீங்கள் பண்ணது வேற மாதிரி இருந்துச்சு சார் பெர்ஃபார்மன்ஸ். ஒன் திங் யூ லேர்ன் ஃப்ரம் மிஸ்டர் டேரக்டர் ஸ்ரீதர் சார், உங்கள் டேரக்டர் ஸ்ரீதர் சார் என்ன கற்றுக்கிட்டது ஒரு விஷயம்னா, சிம்பிளாக படம் எடுக்கணும், வித்தியாசம் அவரும் எப்பயுமே டிஃப்ரெண்ட்டாக தான் இருப்பார், அதுதான் அப்படி தான் எடுக்கணும். ப்ளஸ் பட்ஜெட்டில் டக்கு டக்கு படிக்கணும், எதையுமே அவர் அவர் ஸ்லோவே கிடையாதுங்க. எங்கள் டைரக்டர் இருக்கார், அவருக்கு காலைல ஒரு 9 மணிக்கு வருவார், வந்தவுடனே என்னென்ன இன்னைக்குன்னு கேட்பார், என்னென்ன சீனு, நாங்கள் அந்த ஷெட்யூல் போட்டு வச்சுருக்கோம், இந்த ஷெட்யூலில் இந்த சீன் வந்து 8 மணிக்கு 10 மணிக்கு அந்த ஆர்டிஸ்ட் வரார், அதுக்கப்புறம் 11 மணிக்கு இந்த ஆர்டிஸ்ட் வராங்க, அதுக்கப்புறம் அப்படியே அந்த சீன்ஸ் எல்லாம் சொன்னேன் வா அப்படின்னு கூப்பிட்டு போயிடுவார், டைலாக் சொல்ல ஆரம்பிப்பார், நான் தான் டைலாக் எழுதுன கூட வந்து படம் சொல்லிகிட்டே வருவார், சொல்லிட்டு வந்து சொல்லிட்டு வந்து அப்புறம் இப்போ படி அப்படிம்பாரு, படிச்சுக்கா இல்லை அது வேணாம் இப்படி மாற்றிடுவார். ஒன்ஸ் அவர் டைலாக் கையில் கொடுத்துட்டாருன்னா நேரம் கேமரா மட்டும் போயிடுவார், இந்த ஆங்கிள் செட் பண்ணுவார், இங்கிட்டு பார்க்கவே மாட்டேன் கேமரா பண்ணுற. ஆமாம் ஆமாம், ஆங்கிள் செட் பண்ணி போய்ட்டு ஆர்டிஸ்ட் ரெடி பண்ணுங்கன்றவர். நான் இந்த இதுக்கு நான் மடமன்னு எழுதுனா திருப்பி நான் நல்லா கொஞ்சம் எனக்கு புரியுற மாதிரி எழுதி அதுக்கப்புறம் இவருக்குள்ள ஷார்ட் ரெடியாகிடும். அந்த ஒன்ஸ் ஃபஸ்ட்டு ஷார்ட்டு டேக் ஓகே அப்படின்னா மதியம் லஞ்ச் வரைக்கும் நீங்கள் உட்காரவே முடியாது அவ்வளோ ஃபாஸ்ட்டு. அதே மாதிரி சொல்லுவாங்க ரொம்ப கோவப்படக்கூடிய ஒரு. ஆமாம்மா, ஏதோ சின்ன ஒரு இது கிடைக்கலாம்னா. ஆனால் இன்னொன்று வந்து ஒரு சின்ன இது இந்த ஒரு கப்பு இங்கே வரணும் இந்த ஷார்ட்டில் இருக்கணும் அப்படின்னா அந்த கப்புக்காக வெயிட் பண்ணுவார், கப்பு தானே எடுத்துக்கலாம், அது நடக்கவே நடக்க. இளமையும் வந்து நடிகிறது படத்துக்கு ரஜினியும் கமலையும் போடணும் அப்படின்னு நீங்களும் வாசு சார் தான் சொன்னீங்களா? ஆமாம். எப்படி அப்படி ஒரு தைரியம் இருந்துச்சு சார்கிட்ட போயிட்டு காஸ்டிங் பற்றி? இல்லை தைரியம் இல்லை, இப்போ என்னென்னா இப்போ நாங்கள் ஒரு ஓமஞ்சி ஒர்க் பண்ணிட்டோம், மீனூர்னு ஒர்க் பண்ணோம், மீனூர் எம்ஜிஆர் சார் படம் அது ஒர்க் பண்ணிட்டோம், அடுத்து ஒரு கதை சொல்கிறார் டைரக்டர், கதை கதைங்க கதை கேட்குறோம், கதை கேட்டோன்னு அவர் ஒரு சில ஆர்டிஸ்ட்லாம் சொல்கிறார், அவர் இவரை போட்டலாம் அவரை போட்டலாம் ஸ்ரீகாந்த் சிவகுமார் இந்த மாதிரி ஏதோ பேர்லாம் சொல்கிறார். நாங்கள் சொன்னோம் சார் இது கதை நல்லா இருக்குது சார், ரொம்ப யூத் இதாக இருக்குது. இப்போ வந்து கமல்ஹாசன் ஒரு அந்த கமல்ஹாசன் எனக்கு கமல்ஹாசன் தெரிய மாட்டேன் அவருக்கு சொல்லும் போது, கமல்ஹாசன் நல்லா நடிச்சிட்டு இருக்கார் சார், அவர் வந்துட்டு இருக்காரு. அதுமாதிரி ரஜினி ஒரு புது பையன் வந்திருக்கார் சார், ரொம்ப சூப்பராக பண்ணுறார், எல்லாத்துக்கும் ரொம்ப போனாக இருக்கு, கேள்விக்கெல்லாம் ரொம்ப அற்புதமாக போனால் யார் யார் ரஜினி அப்படின்னு கவலையாக அவருக்கு தெரிஞ்சிருக்கு. சின்ன வயசு ரஜினியை பற்றி அவருக்கு ஐடியாவே இல்லை. இல்லை சார் அவர் தான் சார் இப்போ ட்ரெண்டில் இருக்கார், ரொம்ப நல்லா வந்துட்டுருக்கார் சார், ரொம்ப நல்ல படங்கள் வருவார், சரி பார்ப்போம் அப்படி விட்டுட்டார். அதுக்கப்புறம் வந்து ஆர்டிஸ்ட் அதுமாதிரி லேடி ஆர்டிஸ்ட் சொன்னார், லேடி ஆர்டிஸ்ட் மாற்றிட்டோம், அவர் சொன்ன ஆர்டிஸ்ட் வேணாம்னு சொல்லி சார் இதை போனான் சார் அப்படின்னு சொன்னால் சரி யோசிப்பான்னு விட்டார். மியூசிக் டேரக்டர் வரும்போது அது சண்டை போட்டேன், எல்லாத்தையும் நீங்களே முடிவு பண்ணுறீங்கன்ட்டாரா? ஆமாம், மியூசிக் டேரக்டரை பற்றி பேசும்போது அவர் சொன்னார், ராஜா இளையராஜான்னு ஒரு ரொம்ப சூப்பர் ஹிட்டாக போயிட்டு இருக்கு சார், சாங்ஸு ரொம்ப நல்லா வந்துட்டு இருக்காரு, அவர் நம்ம சொல்லுவேன் போய் வெளியே போங்க ரெண்டு பேரும்,
நானும் எம்எஸ்சி எத்தனை வருஷமாக பழக்கம் நீங்கள் புதுசாக வந்து நடுவது ஏதோ ராஜான்னு ஒரு ஆள் பற்றி சொல்கிறீங்க போய் தோத்திட்டார் நாங்கள் இல்லை இல்லை வேலை எடுத்து வைக்கல போ வீட்டுக்கு போங்க நினச்சிட்டார். நாங்கள் சோகமாக வீட்டுக்கு வந்தோம். என்னப்பா இது சொன்னால் கேட்க மாட்டேங்கிறாரு. அப்புறம் போய் திடீர்னு பார்த்தா ஆஃபீஸ் டைரக்டர் வர சொன்னார். அப்படின்னாங்க ரெண்டு நாள் கழிச்சு போனால் ராஜானே ஆம்பி போட்டுக்கிட்டு இருக்காரு அமர் கிட்டாரை வாத்திக்கிட்டு இருக்கான் என்னப்பா அப்படி தான் இருந்தது. அவர் டைரக்டர் வந்து உங்கள் படத்தை பார்த்துருக்கிறாரா? பன்னீர் புஷ்பம். பன்னீர் புஷ்பம் மட்டும்தான் பார்த்தாரு, மற்ற இந்த படம் பார்க்கல. பார்த்துட்டு என்ன சொன்னார் டைரக்டர்? எனக்கு என்னுடைய சிஷியன் ப்ரூவ் பண்ணிட்டீங்கன்னாரு. ரெண்டு பேருக்குமே சொன்னார், வாசு சாருக்கும் உங்களுக்குமே. நீங்கள் என்னோடய சிஷியன் ப்ரூவ் பண்ணிட்டீங்க, சூப்பர் படையாது. உங்களுக்கு உங்களோட ஃபிலிமோகிராஃபியில் ரொம்ப பிடிச்ச படம் குணாதான் பல இடங்களில் சொல்லியிருக்கீங்க. ஒருவேளை குணா படத்தை சீதா சார் பார்த்துருந்தாருன்னா என்ன சொல்லியிருப்பார்? பிரம்மாமா அப்ரிஷியேட் பண்ணியிருப்பார், பயங்கரமாக அப்ரிஷியேட் பண்ணியிருப்பார். ஏன் சார் உங்களுக்கு இப்போ மகநதி நீங்கள் தான் பண்ணியிருக்கீங்க, பட் ஏன் மகநதியை விட உங்களுக்கு குணா ரொம்ப பிடிச்சிருக்குச்சு? இல்லை குணாங்க வந்து ஒரு வித்தியாசமாக, இது வந்து ஒரு சோஷியல் ட்ராமா. மகனே சோஷியல் ட்ராமா, பொண்ணை கத்திட்டு போயிட்டு அது மகனே எனக்கு பிடிச்ச படம் தான். அது அதில் எந்த ஒரு இதுவும் கிடையாது. மகனே குணம் ஈக்குவல் பண்ண, பட் குணம் வந்து எனக்கு கொஞ்சம் ஏன்னா முதல் எனக்கு கமலஹாசன் வச்சு நான் பண்ண படம் அது, புரியுதுங்களா? ப்ளஸ் டோட்டலாகவே டிஃப்ரெண்ட் கதை அது, இந்த இந்த எந்த இதுலேயுமே இல்லாத ஒரு கதை அது. அதனால் எனக்கு அது மேலே கொஞ்சம் ஒரு இப்போ உங்களை வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டேரக்டராக நான் பார்க்குறேன். என்னன்னா நீங்கள் கமல் சாரோட ஒரு கொலாபரேஷனில் ஒரு மாதிரி படம் பண்ணுவீங்க, நீங்கள் டேரக்ட் பண்ணுற படம் ஒரு மாதிரி பண்ணுவீங்க, இன்னொரு பக்கம் ரீமேக் வியட்நாம் காலனி படம் பண்ணுறேன் ரீமேக் பண்ணுறப்போ ஒரு மாதிரி பண்ணுறீங்க. நீங்கள் டேரக்ஷனை எப்படி சார் அப்ரோச் பண்ணுறீங்க? இப்போது ரீமேக் பண்ணனா அதை நான் இந்த மாதிரி அப்ரோச் பண்ணுவேன், அங்கே நான் இதை மாற்றிப்பேன் இல்லை அதை மாற்றேன், அந்த மாதிரி எப்படி நீங்கள் அப்ரோச் பண்ணுறீங்க? முக்கால்வாசி நான் வந்து ரீமேக் படத்தில் மாற்ற மாட்டேன். ஓகே, ஏன்னா அந்த மாதிரி அந்த படம் பார்த்து பிடிச்சி நல்லா இருக்குன்னு நம்ம எடுக்கிறோம். அப்போ அது நேரத்துக்கு மாற்றணும், அதுக்கு நீங்கள் புது கதை எழுதிடலாம்ல. அதில் ஏதாவது நம்ம தமிழுக்கு ஒத்து வராது, அந்த சம்பிரதாயங்களோ சாதகங்களுக்கோ ஏதோ இது வராது அப்படின்னு நம்ம தான் யோசிக்கணும். அதுக்கு எதாவது மாற்று எதாவது பண்ணணும். மற்றபடி வீட்டை வாங்கினா வந்து எல்லா ஊர்லேயும் இருக்கிற கடை அது, எங்கேயுமே நடக்கிறாங்க. அது ஸ்லம்புக்குள்ளேயே மட்டு பணக்காரம் உண்டா வராங்க இப்போ வரைக்கும் அது இருக்குது. ஆமாம், ஸோ அதில் என்னத்தை மாற்றது சொல்லுங்கள். அதோட இன்னும் பெட்டராக இருக்கணும்னு தான் நம்ம ட்ரை பண்ணணுமே தவிர, அதில் எதுக்கு போய் மாற்றணும்? அது இன்னும் கொஞ்சம் பிரம்மாண்டமாக காட்டலான்னு வேணால் காட்டலாம். ஒரு 100 குடிசை அவங்க காட்டலாம், நம்ம 1000 குடிசை காட்டலாம் இல்லையா? அதான் பண்ண முடியுமே தவிர, மற்றபடி பேசிக்காக கதையை மாற்றினா அதுக்கு வேற கதை பண்ணிட்டு போக வேண்டியதானே, ரீமேக் தேவையில்லையே இல்லையா? ஸோ என்னோடய படத்தில் குடும்பம் வரைக்கும் எந்த மாதிரி ரீமேக் பண்ணுற கதைகள் குடும்பம் வரைக்கும் எந்த மாற்றமும் இருக்காது. ஆல்மோஸ்ட் அதுதான் இருக்கும். இப்போ கடமைகளின் கட்டுப்பாடே ஒரு ரீமேக் தான். ஆண் அழின் ஒரு ஐவி சசி படம், அந்த படம் நான் தமிழில் பண்ண பிறகு சசி பார்த்துட்டு யோ என்னை விட நீ பெட்டராக பண்ணீங்க இந்த படம்னாரு, புரியுதுங்களா? ஏய் என் படத்தோட படம் நல்லா இருக்கா பார்க்கறதுக்குனாரு. அது கமல் சார் ப்ரொடக்ஷன் தானே? ஆமாம், ராஜ்குமார் ப்ரொடக்ஷன். ஓகே, ரீமேக்கு ஓகே. நீங்கள் பண்ணுற கதைகள் இந்த மாதிரி கொலாபரேஷனில் பண்ணுறீங்களா, ரைட்டர் ஒருத்தரை வச்சிருக்காது அப்படின்னா அதெல்லாம் எப்படி பண்ணுவீங்க? இப்போ அந்த ரைட்டர் சொல்லிட்டாருனா இல்லை ரைட்டர் ஒரு கதை எழுதிட்டாருனா நீங்கள் ஒரு டிராஃப்ட் எழுதுறது அப்படிலாம் இருக்காதா? ஏதாவது டிஸ்கஷன் தான், சரி இதில் இதில் எதுவுமே கிடையாது. இப்போ நீங்கள் ஒரு கதை சொன்னீங்கன்னா உங்க கூட உங்க நான் டிஸ்கஸ் பண்ணுறேன், இதில் எது மைனஸ் பாயிண்ட் எது ப்ளஸ் பாயிண்ட்டு நான் உங்கள்கிட்ட கேட்குறேன். நீங்கள் அதை கிளியர் பண்ணிட்டேன்னு எனக்கு ஓகே. ஓகே, நான் கன்வின்ஸ் பண்ணிட்டேன்னா உங்களுக்கு ஓகே. ஓகே, ப்ளஸ் கூட ஒரு ரைட்டர் யார் வந்து ஒரு டைலாக் ரைட்டர் வந்து டைலாக் ரைட்டர் பேர் கேட்குறாருல்ல, அந்த டைலாக் ரைட்டர் அந்த சீன்ஸ் என்னன்னு கேட்குறாரு. சீன்ஸ் நம்ம எழுதி கொடுக்குறாரு, அவர் எழுதி கொடுக்குற சீன்ஸ் எனக்கு நல்லா சரியாக வரலன்னா மறுபடியும் ரீரைட் பண்ணுறாரு, புரியுதுங்களா? நான் அந்த ஸ்பாட்டே சொல்லணும், இல்லை இது சரியாக வர எனக்கு நான் என்னோடய வியூ வந்து இப்படி இருக்குது, இது இப்படி வரணும்னு நான் நினைக்கிறேன்னா அதை மாற்றி தான் தரப்போகிறாரு. அப்படி தான் என்னோடய ஒர்க் போயிட்டேன். அண்ணா, ஆக்டிங் கரியர் உங்களுக்கு பெருசு டைரக்ஷனுக்கு போகிறோமோ, அதுக்குள்ளே எப்படி நுழைஞ்சிங்க, அது எப்படி போச்சு உங்களுக்கு? உங்களுக்கு இல்லை அது எப்படி போச்சு இல்லை ஏதாவா அமைச்சர் தான், அது தானாக அமைச்சர் தான். ஏன்னா நான் வந்து ஆக்டிங் ஆக்டராக வரணும்னு வரலை, டைரக்ஷனாக வரணும்னு வந்தேன். ஒரு கட்டத்தில் டைரக்ஷனுக்கு சரியாக வாய்ப்பு கிடையாத போது நடிக்க வாய்ப்புகள் இருந்தது, சரி அதை ஒத்துக்கிட்டேன். பட் முதல்ல நடித்ததே வந்து நான் ஃபஸ்ட்டு படம் வந்து என்யூர் கண்ணம்மா சிவச்சந்திர படம், அது அந்த 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 படமே வந்து சிவச்சந்திரன் நீ பண்ணி தான் ஆகணும்னு சொல்லி தான் பண்ணேன், விருப்பப்பட்டு பண்ணேன்.
அவன் சொன்னாங்க இதுக்காக பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து நான் வேணாம் அப்படின்னு நான் மறுபடியும் டைரெக்ஷன் தான் போயிட்டேன். இளமையை வந்து அடிக்கிறதுலேயே ஏதோ ஒரு சின்ன சின்ன கதாபாத்திரம் பண்ணியிருப்பீங்களா நீங்கள்? சும்மா ஒரு கெஸ்ட் ரோல் மாதிரி. அது தேட்டர் போய அந்த நேரத்துக்கு அப்படி தான். அதாடி பெருசாக இன்ட்ரெஸ்ட் ஆக்ட் இப்படி பண்ணோம் அப்படிமாதிரிலாம் எதுவுமே இல்லை. அதுக்கப்புறம் ரெண்டாவது படம் கரகாட்டக்காரன், அதுவும் வந்து இந்த மாதிரி அமைஞ்சா தான். ஏதோ நம்மளை பார்க்க போகிறோம், திடீர்னு ஒருத்தர் வந்து காஸ்டியூம் எடுத்தார். இதுக்கே காஸ்டியூம் எடுக்க டைரக்டர் போயிட்டு சொன்னார் சார். நாங்கள் அவரை கூப்பிட்டேன்னா ஏதோ காஸ்டியூம் எடுக்கிறேன். ஆமாம் அண்ணா, இந்த படத்து வில்லை இல்லை, மத்தியானம் ஷூட்டிங். மத்தியானம் ஷூட்டிங் காலைல சொல்கிறாரா? நீங்கள் என்ன ஏன்னா கதை என்னன்னு தெரியல, அது எதுவுமே கேட்கல நீங்கள். அவருக்கு அப்புறம் சொல்ல போகிறான் என்னன்னு கதை, நம்ம நடிக்க போகும்போது சீனில் சொல்ல போகிறோம் அவ்வளோதானே. ஓகே நீங்கள் ஓகே உங்களுக்கு மேபி எனக்கு தெரியாதால தான் நீங்கள் சொன்ன கதை உட்காருங்க கதை பேசுங்க அது பிடிச்சிருந்தா பண்ணுன்னு சொல்லிடலாம். இது அமர் நாங்களாம் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு, ஆடா போடா ஃப்ரெண்ட்ஸு, ஜாலியாக சுற்றினாளுங்க. ஸோ இல்லைடா நான் பண்ண மாட்டேன், இல்லைடா நீ தான் பண்ணுற அப்படின்னு மத்தியானம் ஷூட்டிங் பண்ணி என்ன நீ தான் சொல்கிற வாப்பான்ட்டான். ஓகே இது உங்களுக்கு ஆக்டிங் கேரியருங்கிறது அதுவாக அமைஞ்சு போன ஒரு விஷயம் தான். பட் இருந்தாலும் உங்களுக்குள்ளே ஒரு சாட்டிஸ்ஃபைங்கான ஒரு விஷயம் இருக்கும்ல, இந்த படம் நான் எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது, நான் அதை பண்ணிட்டேன் இந்த ரோல் அப்படிங்கிறது, அந்த மாதிரி ஏதாவது இருக்குதா? ஆல்மோஸ்ட் எதாவது அன்பேசும் மைக்கேல் மேன காமராஜன் ரெண்டு எமோஷனலாகவும் இருக்கும், ஒரு இன்னொரு பக்கம் ஒரு எமோஷனல் வில்லன் இருக்கும் அன்பேசியத்தில், எமோஷனல் காமெடி இருக்கும். நிறைய படங்கள் இருக்குது அந்த மாதிரி. ஏன்னா நிறைய படங்கள் நான் படம் வெளிப்படம் மேலே படங்கள் பார்க்கும்போது அதாவது அந்த கேரக்டர் நான் பண்ணியிருக்கலாமேனு கூட யோசிச்சிருக்கேன். அந்த மாதிரி வந்திருக்கு எனக்கு தாட்ஸ். இப்போ கூட நேற்று கூட அந்த மஞ்சு பாய் சார் அதை பார்க்கும்போது கூட அந்த ஜார்ஜ் கேரக்டர் என்ன பண்ணியிருக்கலாம்னு யோசித்தேன். ஓகே ஓகே சார், ஜார்ஜ் கேரக்டர் நீங்கள் பண்ணிக்கலாம்னு யோசிச்சிங்க? ஏன் ஏன் சார் ஏன் இப்படி? சும்மா இந்த படத்தில் குணா கேவு நான் டேரக்டர் ஒரு ஃபன் அவ்வளோதான். ஓகே ஓகே, நீங்களே டேரக்டர் அதிகளே அந்த குணா கேவை பற்றி விளக்குற மாதிரி இருக்கும். ஓகே நீங்களே வந்து அதே டைலாக் வேறு பேசுகிற மாதிரி இருக்கும், கமல் சார் இங்கே ஷூட் பண்ணிட்டு போனார் அப்படின்ட்டு நல்லா இருக்கும்ல, அது அவங்களே யோசிச்சிருக்கலாம்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி தாண்டி ஆக்டிங் டைரக்ஷன் இது ரெண்டில் வந்துட்டு இப்போ நீங்கள் உங்களுக்கு அப்சல்யூட்லி டைரக்ஷன் தான் வந்து பெரிய ஹையாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த டைரக்ஷனை விட்டதுக்கப்புறமா கொஞ்ச நாளுக்கு அப்புறமா பண்ணாமல் இருந்ததுக்கப்புறமா ஒரு மாதிரி கிரேவிங்காக இல்லைனா பீஸ் இல்லாமல் அந்த மாதிரிலாம் எதுவும் இருந்தது இல்லையா டைரக்ஷன் பண்ணல? இல்லை இல்லை இல்லை, ஏன்னா அதுக்குள்ளதே நடிக்க சான்ஸ் வந்து அதில் போயிட்டு இருந்தேன். யாராவது வந்து இந்த மாதிரி உங்கள் நான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து டிஸ்கஷன் கூப்பிட்டா போய் பேசுவேன், ஒப்பீனியன் கேட்டால் சொல்லுவேன், அந்த மாதிரி தான் தரேன். மற்றபடி எனக்கு இப்போ கமல் சார் படமே நிறைய தான் சொல்ல முடியும். மற்ற வேலை இந்த ஹேராம் விரும்பாண்டி எல்லாத்துக்கும் நான் தான் அசோசியேட் ஆகிட்டேன். ஸோ அந்த வேலையெல்லாமே டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட் தானே. அதான் ஹேராம் படத்தில் நிறையா விஷயம் கட் பண்ணதாக சொல்லுவார் கமல் சார். எத்தனை சீன் சார் கட் பண்ணியிருப்போங்க? சென்சாரில் போனது மட்டும் எத்தனை எவ்வளோ இருக்கும்? இல்லை பெரிய டேமேஜ் எல்லாம் கிடையாது, சென்சாரில் கூட பெரிய டேமேஜ் கிடையாது. அப்போ ஒரு ஒன்று ரெண்டு சீன் போயிருக்கும், ஏதாவது அது கூட டைலாக் சைடு தான் போயிருக்கும், சீனாக போயிருக்காது. ஏதாவது இந்த காந்திஜி போய் தப்பாக பேசுகிறவனா தான், ஆனால் சார் அப்படின்னு தானே சொல்லுவாங்க, அந்த மாதிரி தான் போயிருக்கேன். தான் மற்றபடி பேச ஒன்றும் இது இல்லை. ஏறவனா ரொம்ப கஷ்டங்க. ஐயோ பெரிய கஷ்டம், ஒர்க் பண்ணது ரொம்ப கஷ்டம். அது அவர் ரிசர்ச் பண்ணி அவர் ஸ்கிரிப்ட் எழுதி அவருக்கு பயங்கர கோபம் வேறு வரும் டைரக்டருக்கு. ஏன்னா இது இப்படி தான் வரணும் அப்படின்னு நம்ம நினச்சிருக்கோம், வேற மாதிரி போனால் கோவம் வரும்ல. ஏன் நான் விஷுவல் பண்ணி இப்படி வச்சுருக்கேன், நீங்கள் எதோ பண்ணுறீங்க, அந்தளவுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிடுவார். ஸோ இதெல்லாம் இந்த டென்ஷனு அது இது எல்லாத்துக்கும் நடுவில் வந்து பஞ்சி பேக் நான் தான் உங்கள்ட்ட தான் எல்லாம் வரும். ஏ எப்படி சார் சமாளிச்சிங்க? ஆக்சுவலாக எப்படி சமாளிச்சிங்க ஹேராம் செட்டில்? இல்லை எந்த மாதிரியான சண்டைகள்லாம் வரும், எதுக்கு எதுக்குலாம் வரும்? இல்லை சண்டை எப்பயுமே சண்டை, ஆர்குமெண்ட் ஆர்குமெண்ட் இல்லை, ஆர்குமெண்ட் கூட எப்பயுமே தான் இருக்கு. ஏதாவது ஒன்று திடீர் மிஸ் ஆச்சுன்னா அப்போ வரும், அப்போ நான் போய் சமாதானப்படுத்தியில வந்துடும், இது இப்படி இருக்குது இதுதான் பொசிஷனு. ஏன்னா அவர் வேற ஏதோ திங்கிங்கில் இருப்பார். இப்போ நான் இந்த கேமரா வரணும்னு நான் திங்கிங் இந்த கேமரா வேற எங்கே மாட்டிச்சுன்னா எப்படி இருக்க முடியும்? ஸோ அந்த மாதிரி அதை போய் நம்ம போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணோம் அவர்கிட்ட. இல்லை இல்லை இது இருக்குது ஒரு ஒரு ஒன் ஹவரில் இதாகும், அதுக்குள்ளே வேறு எதாவது பண்ணிக்கலாம். நீங்கள் என்ன ரொம்ப பொறுமையாக ஹேண்டில் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் பார்க்குறப்போ. அப்படி இல்லை, எனக்கு பேசிக்காவே நான் வந்து பெரிய ஒன்றும் இல்லை, எனக்கு கோபம், எனக்கும் கோபம் வரும். பட் அதெல்லாம் அது எதுக்கு கோபம் வரணும் சொல்லுங்க? ஏதாவது ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக போனால் தான் கோபம் வரும்.
நான் டைரக்ட் பண்ணும்போதே கூட ஏன்னா அசிலேட்டில் பயங்கர ஏகாண்ட திட்டுவேன் நான். ஏன்னா இதே தான் ஒரு கிரியேட்டரோட கோபம் தான் அது. கோபம் இல்லை, அது ஒரு எக்ஸ்பிரஷன். ஆமாம், மற்றபடி பஸ்ஸில் உடனே வெச்சிடும் குச்சிடுவாங்க உங்களுடைய அந்த நேரத்தில். அந்த ஸ்கிரிப்டில் இது இருக்குது, கர்ச்சிப்பு இங்கே வெள்ளை கர்ச்சிப்பு வச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்படி இந்த கர்ச்சிப்பு இல்லைன்னு எனக்கு கோபம் வருமா? ஏன் ஸ்கிரிப்ட் படிக்கலை? புரியுதுங்களே? அதுதான் வச்சு அதே தான் அவருக்கும் எக்ஸ்பிரஷன் தான். அது ஒரு கைண்ட் ஆஃப் எக்ஸ்பிரஷன். இப்போ குணா படத்தில் நீங்கள் அசோசியேட் ஆகிடணும்னு சொன்ன ஞாபகம் வருது, ஆர் சிவாஜி சார் அவங்களுக்கு அசோசியேட்டாக இருந்திருப்பார். அவர் எந்த அவரோட கான்ட்ரிபியூஷன் குணாக்கு எந்த மாதிரி இருந்துச்சு? அதான் அவர் அசோசியேட் ஆக்டர் ப்ளஸ் அந்த கேரக்டர் பண்ணார். சொல்லுங்க, ஒரு சின்ன கேரக்டர் ஒன்று முடியும் சொல்லல. ஏன்னா அவர் அவர் டெக்னிக்கலி இஸ் எ வெல் வெர்ஸ் பர்சன். ஓகே, டெக்னிக்கலி அவருக்கு சினிமாவில் டெக்னிக்கலி ரொம்ப வெல் வெர்ஸ் பர்சன் அவர். இன்ஃபேக்ட் ராஜ்குமார் ஃபிலிம்ஸுக்கு நிறைய இதுக்கு அவர் தான் எக்ஸிகியூட்டிவ் ப்ரொடியூசர். ஓகே, இபிஆர் இருந்திருக்காரு. ஆமாம், ஓகே. அவரை பற்றி ஆக்சுவலாக ஆக்டர் நமக்கு விரும்பிக்கலாம், அவர் தான் இபி. ஓகே ஓகே, பெரிய பெரிய ப்ராஜெக்ட் படங்கள்லாம் மருத நேரத்துக்கு அந்த கமலுக்கு தெரியும் அவரோட பொட்டன்ஷியல், அதனால அவர் அது அந்த ஒர்க் பண்ண வச்சுருந்தார். எல்லாருக்கும் இப்போ வெளியே உலகத்துக்கு அவர் ஒரு ஆக்டராக ஒரு காமெடி ஆக்டராக கூட தெரிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் இப்படி ஒரு விஷயம் அவர் பின்னாடி இருக்கிறது இல்லை. டெக்னிக்கலி வெல் வேஸ்ட் பர்சன். சவுண்ட் சிஸ்டம்லாம் அவ்வளோ அப்புறமா மிக்சிங்லாம் பண்ணுவாங்கல்ல, அதெல்லாம் ரொம்ப அற்புதமாக பண்ணுவார். வாசுபடத்துக்கு சந்திரமுகிக்கெல்லாம் அவர் தான் சவுண்ட் பண்ணார். ஓகே ஓகே ஓகே. மருதநாயகம் ஸ்கிரிப்ட் படிச்சிருக்கீங்களா சார்? நீ சொன்னோடனே எனக்கு டக்குன்னு வந்துருச்சு. படிச்சிருக்கேன், சொல்லுங்க. எந்த மாதிரியான ஸ்கிரிப்டா சார் இது இருக்கும்? ஏன்னா அந்த ட்ரெய்லரை தர எங்களால் வேறு எதுவுமே பார்க்க முடியல. இல்லை இல்லை, எந்த மாதிரி கேரளா அந்த மாதிரி ஒரு மருதன் ஒரு கேரக்டர் வந்து சாதாரண ஒரு இடத்துலேருந்து வந்து பெரிய தலைவிதி ஆகி அவனோட எண்டு என்ன ஆகுதுங்கிறது தான் கதை. மறுபடியும் அது ரீபூட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா? இப்போதைக்கு வாய்ப்பு இருக்காமே தெரியல, ஏன்னா அதுக்கான ஆர்டிஸ்ட் இல்லை. வேறு யாரும் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறீங்க இப்போ இருக்கிறதுல? இப்போ தெரியல எனக்கு யாரும் பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல. பண்ணால் கூட அந்த அளவுக்கு இருக்குமா, அது ஒரு கம்பேரிசன் வந்துடும். அதனால் யாராவது புதுசாக வந்து நமக்கு தெரியாத ஒருத்தர் வந்து பண்ணால் ஓ அப்படி யார் நமக்கு கதை தெரியும். அந்த ட்ரெய்லர் எல்லாமே நம்ம இப்போ படம்லாம் பார்த்துட்டோம். ஸோ அதனால் அந்த தான் எக்ஸ்பெக்டேஷனும் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி இல்லாமல் ஏதாவது ஒருத்தர் வந்தால் பண்ணலாம். நிறைய அதில் கிராஃபிக்ஸு கழுகு வந்து குத்துற மாதிரிலாம் இருக்கும் ட்ரெய்லரில். எப்படி அப்போது அதை ஒர்க் பண்ணாருன்னு எங்களுக்குலாம் வியப்பாக இருக்குது பார்க்குறப்போ. ஷூட்டிங் ஸ்பாட்லாம் அந்த எடுத்த வரைக்குமான ஷூட்டிங்லாம் நீங்கள் போயிருப்பீங்க தான்? ஆமாம் ஆமாம், இல்லை இல்லை ரொம்ப கஷ்டங்க அதுக்கு, அது ரொம்ப பொறுமை வேணும். முதல்ல அது கழுகு வந்து குத்துற வரைக்கும் பொறுப்பு பொறுப்பு பார்த்துக்கணும். கொத்த விடுவார் அவர்? ஆமாம் ஆமாம், அதுக்காக அந்த மீட்டுக்கெல்லாம் வச்சா அது வந்து இல்லை. ரொம்ப பொறுமை வேணும். சில விஷயங்கள்லாம் ரொம்ப அமைதியாக இருப்பார். அது இப்போ மேக்கப்பே எடுத்துக்கோங்க, அபிஷேகமும் இருக்கணும். அது காலையில் 4 மணிக்கு எழுந்திருப்பார். எழுந்திரிச்சு நாளைக்கு காலையில் குளிச்சுட்டு காலையிலே கொஞ்சம் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ருவார் 4:30, 4:30. ஏன்னா அதுக்கப்புறம் ஒன்றும் சாப்பிட முடியாது. ஒன்ஸ் மேக்கப் போட்டார்னா வெறும் இப்படி தான் உறிஞ்ச முடியும். அந்த பொறுமை இருக்கு, அது அந்த அதுக்கே ஒரு பொறுமை இல்லை. ஏன்னா வித்தியாசமாக பண்ணுங்கிறதுனால அந்த பொறுமை. வழக்கமாக ஒரு விஷயம் சொல்லுவாங்க, இப்போது கமல் சார் வந்து நிறையா ஆங்கில படத்துலேருந்து எடுக்கிறாரு, மிஸ்ஸஸ் டோம்ஃபேர்லேருந்து அவேசமுக்கி எடுத்தாரு, இந்த மாதிரி ஒன்று ஒன்றுக்கும் சொல்லிகிட்டு இருப்பாங்க. அன்பேசவமும் தெனாலி வந்து வாட்டர் போத்தி பாபுவோட படத்தோட அந்த மாதிரி சொல்கிறாங்க. இதை இந்த மாதிரி ஒரு படம் பார்த்துருக்குறேன், இதுலேருந்து நான் இன்ஸ்பயர் ஆகிருக்கிறேன்ட்டு டிஸ்கஷனுக்குள்ளே அது வருமா? அதுலேருந்து அவர் எப்படி எடுத்துப்பார்? டிஸ்கஷன் வரும். நான் பார்த்த படங்கள்லையும் சொல்லியிருக்கேன், அவரோட பார்த்த படங்களும் டிஸ்கஷன் வரும். இந்த மாதிரி பட் மிஸ்ஸஸ் டோம்ஃபேர்லாம் அப்படியே அதே எடுக்கணும் எடுத்தது தானே. அதில் வந்து எந்த மாற்றமும் இல்லையே. நம்ம ஊருக்கு ஏற்ற மாதிரி சில மாற்றங்கள் இருக்கும் இல்லையா? மற்றபடி நாங்கள் நான் படித்த கதையில் அந்த கேரக்டரை பற்றியோ அவர் பார்த்த படங்களோ நான் பார்த்த படம் எல்லாமே அந்த டிஸ்கஷனில் வரும். ஏதாவது ஒரு சீன் பற்றி பேசுவோம், அந்த படத்தில் இப்படி ஒரு சீன் இதே மாதிரி இருந்தது இப்படி பண்ணிக்கலாமான்னு கூட வரும். ஆனால் அது ஜென்யூனாகவும் சொல்லிடுவார், அது இதுலேருந்து தான் நம்ம வந்து பண்ணுறோம். ஆமாம், இப்போ நானே ஒரு படத்தில் வந்து ஒரு சீன் பேசும்போது நான் படித்த ஒரு புக்கிலேருந்து ரொம்ப எப்பயும் முன்னால் படித்த புக்கிலேருந்து ஒரு சீன் அதில் செட் பண்ணேன் நான். அந்த கதையில் நான் படித்தோமா இப்படி இருந்தது நல்லா இருந்தது. அதான் நாங்கள் விஷயம் காமிச்சிட்டு வரேன் சார். இன்னொன்று
இதுவும் விட்டேன் நான். நீங்கள் ஆக்டிங்கில் வந்து எனக்கு நீங்கள் சொன்னீங்க மயக்கில் மந்திரன் காமராஜன் தான் சொன்னீங்க, பட் எங்களுக்கு உங்களை வந்து வேறு ஒரு இடத்துல பிடிச்சி உள்ளல் வெப்சீரீஸில் நீங்கள் பண்ணது வேறு மாதிரி இருந்துச்சு சார் பெர்ஃபார்மன்ஸ். உங்ககிட்ட இருந்து ரொம்ப ஒரு சப்டிலான ஒரு பெர்ஃபார்மன்ஸு, அந்த கதையில் நீங்கள் தான் சப்டிலாக இருப்பீங்க பட் உங்களோட ஆக்டிங் ரொம்ப எஃபெக்டிவாக இருந்துச்சு. தேங்க்யூ. அதான் அது அந்த அந்த கேரக்டர் எப்படி உங்கள்கிட்ட வந்துச்சு, நீங்கள் எப்படி அந்த கேரக்டர் பண்ணீங்க இந்த மாதிரி? இல்லை எனக்கு வந்து அந்த கம்பெனியில் கூப்பிட்டாங்க சார் இந்த மாதிரி ஒரு சீரியல் பண்ணுறோம், நீங்கள் ஒரு கேரக்டர் பண்ணுறோம். அது என்ன கேரக்டர்னு தெரியும். சரி போனேன். போனவுடனே அந்த டைரக்டர் ரெண்டு பேர் பிரம்மன் அந்த மாதிரி வரும், அவங்க வந்து சொன்னாங்க சார் இந்த மாதிரி ஒரு இன்சூரன்ஸ் ரிட்டையர்டு இன்சூரன்ஸ் ஏஜென்ட் சார், நீங்கள் ஒரு இன்வெஸ்டிகேட் பண்ண இவ்வளோ தான் சொன்னாங்க. அப்புறம் அங்கே ஸ்பாட்டுக்கு போனவொன்னே அந்த அந்த எண்ணெய் எடுக்க போகிறோமோ அந்த சீனை பற்றி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நானும் அதை இது பண்ணிக்கிறது தான். நீங்களாக தான் எல்லாமே அதில் பண்ணது. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. என்ன எதோ வேறு நீங்கள் தான் குழப்பத்தில் இருக்கு அப்படின்ட்டு. யா எப்படி சார் அப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் உங்களுக்கு ஒரு சின்ன வயசுலேருந்தே இருக்கிறதுனாலயா? இல்லை அதான் சொன்னார், சின்ன வயசில் நான் சா பாரதி அவர் கமல்ஹாசன் அவ்வளோதான். அவர் பெரிய ஹீரோ கிடையாது, பெரிய டைரக்டர் கிடையாது, ரொம்ப சாதாரண ஃப்ரெண்ட்ஸு, ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான். அது எப்படி நீங்கள் திடீர்னு வந்து சட்டையை மாற்றினா சட்டையாக போயிருப்பேன்? நிறைய விஷயங்களோட பகிர்ந்துட்டீங்க. உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி சார். ரொம்ப நன்றி. தேங்க்யூ.